வெல்கம் டு ஃபுட்ஸ்கேப்ஸ் கிச்சன் அண்ட் லிவிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிளாசிக் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வித் சீஸ். இந்த ரெசிபி ரொம்ப சீஸியாக இருக்கும், சட்டுன்னு செஞ்சிடலாம். 5 மினிட்ஸ் தான் உங்களுக்கு பிடிக்கும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். முக்கியமானது கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி கூட. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அப்டேட்ஸ்க்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபேஸ்புக் பேஜையும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்க்கு செய்ய தேவையான பொருட்கள்: 1 ஸ்லைஸ் சீஸ், 2 ஸ்லைஸ் பிரெட். நான் இங்கே ஒயிட் பிரெட் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் ப்ரௌன் பிரெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சீஸை வெளியே எடுத்துடலாம். நீங்கள் எனி டைப் ஆஃப் சீஸ் யூஸ் பண்ணலாம், மோஸ்ரெல்லா சீஸ் யூஸ் பண்ணலாம், செடா சீஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த சீஸை இந்த பிரெட் மேலே வச்சுட்டு, அதாவது சாண்ட்விச் மாதிரி பிரெட்டுக்குள்ளே இந்த சீஸ் வச்சுட்டு இன்னொரு பிரெட்டை மேலே வச்சிடணும். எட்ஜஸ்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இதை வந்து கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறது எப்படின்னா, நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுங்க அந்த மாதிரி. அப்படின்னா தான் இந்த சீஸும் இந்த பிரெட்டும் நல்லா பிடிச்சிக்கும், நல்லா பைண்ட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எக் மிக்சர் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, நல்லா கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி பிளேட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 எக் எடுத்துக்கலாம், அதை பிரேக் பண்ணி இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த எக்கில் வந்து 2 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரௌன் சுகரோட ஸ்வீட்னஸ் தெரியறதுக்காக கொஞ்சம் சால்ட் சேர்க்க போகிறோம். நான் இங்கே வந்து ஒரு பிஞ்ச் தான் சேர்த்துக்கிறேன். கூடவே நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக சினமன் பவுடர் சேர்த்துக்கலாம். இது வந்து பட்டைத்தூள். நல்லா மிக்சி ஜாரில் நல்லா பொடி பண்ணிவிட்டு சலிச்சுட்டு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு ஸ்மெல் பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னும் கூட கூட சேர்த்துக்கலாம். இல்லாட்டா நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம், வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லை எதுவுமே சேர்க்காமல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு நல்லா பீட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த சுகர் வந்து இந்த எக்கில் நல்லா மெல்ட் ஆகும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் நான் பால் சேர்க்க போகிறேன். இந்த பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த எக்கும் இந்த மில்க்கும் நல்லா பிளெண்ட் ஆகணும். உங்களுக்கு சுகர் பத்தலை அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம், அதில் கொஞ்சம் பட்டர் போட்டு சீசனிங் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்க்கு முக்கியமே இந்த பட்டர் தான். ஃப்ளேம் வந்து இந்த ஃபுல் ப்ராசஸ்க்குமே வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த எக் மிக்சரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பிரெட் ஸ்லைசஸ், இந்த பிரெட் ஸ்லைசஸை ஓவனாக டிப் பண்ணி இதில் போட்டுடலாம். இப்போ டிப் பண்ணியாச்சு, இப்போ இதை வச்சிடலாம். பாருங்கள், இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். இந்த பிரெட் ஸ்லைசஸை இந்த எக் மிக்சரில் போட்டுட்டு 4 சைடு கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடணும். ரொம்ப நேரம் சோக் பண்ணக்கூடாது. இப்போ இதே மாதிரி எல்லா ஸ்லைசஸும் கோட் பண்ணிவிட்டு இந்த பேனில் வச்சிடலாம். ஃப்ளேம் மட்டும் நியாயம் வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். ஏன்னா எக்கும் சுகர் இருக்கிறதுனால சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ 1 சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எல்லா பிரெட் ஸ்லைசஸும் திருப்பி போட்டாச்சு. இப்போ இந்த உள்ளே இருக்க சீஸ் மெல்ட் ஆகிறதுக்காக இன்னொரு ப்ராசஸ் என்னென்னா, 1 நிமிஷம் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். இப்போ 1 நிமிஷம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா அந்த சீஸ் மெல்ட் ஆகிட்டு இந்த 2 பிரெட்டும் நல்லா பைண்ட் ஆகிடும். நீங்கள் சாப்பிடும்போது ஒவ்வொரு பைட்டுமே அவ்வளோ ஒரு சீஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான கிளாசிக் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வித் சீஸ் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சீஸியாக இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டை நீங்கள் வந்து மேலே ஹனி கூட ஊற்றிக்கலாம், இல்லாட்டா வந்து மேப்பிள் சிரப் யூஸ் பண்ணிக்கலாம், பேன்கேக் சிரப் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பவுடர் சுகர் இருக்கு இல்லையா, அது மேலே வந்து டஸ்ட் பண்ணி கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.